Hi students, நம்ம இந்த வீடியோல கிளாஸ் 10th ட்ரையாங்கிள் சாப்டர்ல இருந்து ஒரு இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள் சம் தான் பார்க்க போறோம். நிறைய தடவை பேப்பர்ல கேட்ட क्वेश्चन இது. क्वेश्चनல டயகிராம் கொடுக்கல. क्वेश्चनல انا என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. BL and CM are medians of a triangle ABC. Triangle ABC right angle at A. So ABC னு ஒரு right angle triangle எடுக்கணும். அதுல right angle வந்து A ல வரணும் அப்படினா ஒரு சும்மா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே எல் மாதிரி போட்டு ட்ரா பண்ணுங்க, அதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் வர்ற இடத்துல ஏ எடுக்கணும், இது ஏ கண்டிப்பாக, இது பியாக இருக்கணும், இது சியாக இருக்கும். ஸோ ஏபிசின்றது வந்து ஒரு ட்ரையாங்கிள், இதில் ஏன்றது ரைட் ஆங்கிள் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ப்ரூவ் தட் 4 டைம்ஸ் BL² CM² ஈக்குவல் டு 5 டைம்ஸ் BC² ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. க்வெஸ்சனில் பாருங்கள், பிஎல் அண்டு சிஎம் ஆர் மீடியன்ஸ். மீடியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பியிலேருந்து ஒரு மீடியன் ட்ரா பண்ணணும், அது எல்லில் போய் மீட் பண்ணியிருக்கணும். அந்த மீடியன் அப்படின்னா இப்போ பிக்கு ஆப்போசிட் சைடில் மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ ஏக்கும் சிக்கும் மிடில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், மிட் பாயிண்ட்டு, இதை வந்து நான் எல்லுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எல்லுன்னு எடுத்துட்டு இந்த மிட் பாயிண்ட்டையும் இந்த வேர்டெக்ஸையும் கனெக்ட் பண்ணுற லைனை தான் மீடியன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பிஎல்ன்றது ஒரு மீடியன். இன்னொரு மீடியனோட பேர் பாருங்கள், க்வெஸ்சன் இங்கே சிஎம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சியிலேருந்து சியோட ஆப்போசிட் சைடான ஏபிக்கு ஒரு மிட் பாயிண்ட் எடுக்கணும். இந்த மிட் பாயிண்ட் எடுத்து சியிலேருந்து இந்த மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணணும். அந்த மிட் பாயிண்ட்டோட பேர் தான் எம்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி BL² CM² வேல்யூ இன்ட்டு 4 பண்ணால் 5 டைம்ஸ் BC² வருதான்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். எல்லாமே உங்களோட பித்தகரசோட அப்ளிகேஷன் மட்டும் தான். நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்ன வேணும்னு மட்டும் பாருங்கள். BL² வேணும். ஸோ பிஎல் வேணும் அப்படின்னா, பிஎல் இருக்கிற மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இந்த டயக்ராமில். ஸோ பிஎல் இருக்க மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா பிஎல்ஏ, அதாவது ஏல 90 டிகிரி இருக்குல்ல, அப்போ ஏபிஎல் இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இதுதான் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இங்கே நான் எழுதிக்கலாம், இன் ட்ரையாங்கிள் ஏபிஎல், ஏபிஎல் அப்படின்ற ட்ரையாங்கிளில் ஹைபாட்டினஸ் சைடு யாருன்னு பார்க்கணும். முதல்ல ஹைபாட்டினஸ்ன்றது எந்த சைடு 90 டிகிரிக்கு எதிரில் வருதோ அதுதான் ஹைபாட்டினஸ். ஸோ இந்த குட்டி ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த 90 டிகிரிக்கு எதிரில் வர சைடு பிஎல் தான். அப்போ நம்ம கண்டிப்பாக எப்படி எழுதிடலாம்னா, BL² ஈக்குவல் டு மற்ற ரெண்டு சைடோட ஸ்கொயரோட அடிஷனுக்கு ஈக்குவல், அதான் பித்தகரஸ். இன்னொரு சைடு வந்து ஏஎல், இன்னொரு சைடு வந்து ஏபி. அப்போ நம்ம இங்கே AL² ப்ளஸ் AB² எழுதிக்கலாம். ஸோ இது எங்கேருந்து வந்ததுன்னா, பித்தகரஸ் சேரமோட அப்ளிகேஷனால் எழுதியிருக்கோம். அப்போ இங்கே பித்தகரஸ் சேரம்னு ப்ராக்கெட்டில் எழுதிடலாம். ஸோ இங்கே பிஎல்லுக்கான வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. இன்னும் நெக்ஸ்ட் இங்கே என்ன வேணும்னு பாருங்கள், சிஎம் வேணும். ஸோ சிஎம் யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிளுக்கு பேர் எடுக்கணும். சிஎம் கண்டிப்பாக நம்ம எடுக்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கணும். அப்போ சிஎம்ஏ எடுங்க. சிஎம்ஏ எடுத்தால் தான் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாறும். அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எழுத வேண்டியது, இன் ட்ரையாங்கிள் சிஎம்ஏ, சிஎம்ஏன்ற ட்ரையாங்கிளில் அதே பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஏ தான் ரைட் ஆங்கிள், அப்போ ஏக்கு எதிரில் வர சைடு எது, சிஎம். சிஎம்ஏன்ற ட்ரையாங்கிளில் சிஎம் தான் ஹைபாட்டினஸ். அப்போ CM² ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எழுதிடலாம், மற்ற ரெண்டு சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவல், அதாவது மற்ற ரெண்டு ஸ்கொயர் என்னென்னா ஏசியும் ஏஎம்மும். இப்போ AC² ப்ளஸ் AM² அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ இங்கே எழுதியிருக்க ஈக்குவேஷனில் பாருங்கள், ஏஎல் ஏஎம் இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. ஆனால் ஏஎல் ஏஎம்லாம் என்னன்றது நம்ம முதல்ல இங்கே எழுதலை. ஸோ இங்கே நான் எழுதிடலாம், ஏஎம் அப்படின்றது எவ்வளோ, அதோடய லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஏபியில் பாதி தான் இருக்கும். ஏன்னா எம் தான் ஒரு மிட் பாயிண்ட் ஆச்சு. அப்போ இந்த ஏஎம்மோட லென்த் எப்படி இருக்கும்னா, அந்த ஏபியில் பாதி தான் இருக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஏஎல்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஏஎல்ன்றதோட லென்த் எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக இந்த ஏசியில் பாதியாக தான் இருக்கும். அப்போ ஏஎல் அப்படின்றது வந்து ஏசியில் பாதி தான் அப்படின்றதையும் எழுதி வச்சுக்கோங்க. இதை எழுதிட்டு நம்ம ப்ரூஃப் அப்ளை பண்ணால் ரொம்ப ஈஸியாக ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ க்வெஸ்சனில் இந்த பக்கம் நமக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பிசி வேணும். ஸோ பிசியை சைடாக வச்சுருக்க ஒரு ட்ரையாங்கிளோட பேர் என்னென்னா பிசிஏ, அதாவது ஏபிசின்ற ட்ரையாங்கிள் தான். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசின்ற மொத்த ட்ரையாங்கிளை பார்க்கும்போது நம்மளோட ஹைபாட்டினஸ் சைடு வந்து BC² தான். BC² ஈக்குவல் டு AB² ப்ளஸ் AC² அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. இங்கே இருக்க எல்லா டேர்ம்ஸையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு. பிஎல் கண்டுபிடிச்சாச்சு, சிஎம் கண்டுபிடிச்சாச்சு, பிசியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது
பிஎல் ஸ்கொயர்டும் சிஎம் ஸ்கொயர்டும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் இந்த ப்ரூஃப் எடுத்துகிட்டு வர முடியுதான்னு பார்க்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ இதை வந்து நான் ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்திருக்கேன், இது ஈக்குவேஷன் டூ, இது வந்து ஈக்குவேஷன் த்ரீன்னு இருக்கட்டும். இப்போது ஆட் ஒன் அண்ட் டூ, ஆட் ஒன் அண்ட் டூ. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணும்போது எப்போவுமே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பிஎல்லும் சிஎம்மும் ஆட் ஆகும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்று ஆட் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே பிஎல் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே சிஎம் ஸ்கொயர்டு இருக்குது. இந்த பிஎல் ஸ்கொயர்டும் இந்த சிஎம் ஸ்கொயர்டும் எழுதியாச்சு. ஈக்குவல் டு அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே என்னெல்லாம் இருக்குது, ஏஎல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர்டு இருக்குது ஃபஸ்ட் டேர்மில். நெக்ஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது, ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎம் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. எழுதிட்டோம், எழுதிட்டு இப்போது இங்கே பாருங்கள், நமக்கு ஃபைனலாக இங்கே ஆன்சரில் வந்து பிசி தான் வேணும். பிசின்றதோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல், ஆக்சுவலாக ஏபிக்கும் ஏசிக்கும் ஈக்குவல். இங்கே பாருங்கள் ஏபி இருக்குது, இங்கே பாருங்கள் ஏசி இருக்குது. அப்போ இந்த ஏபி ஸ்கொயர்டும் ஏசி ஸ்கொயர்டும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக அதோட ஆன்சர் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், பிசி ஸ்கொயர்னு எழுதிடல. அப்போ இந்த ஏஎல் ஸ்கொயர்டு அப்படியே இருக்குது, இந்த ரெண்டும் சேர்ந்து பிசி ஸ்கொயர்டு ஆகிடுச்சு, இந்த ஏஎம் ஸ்கொயர்டு இப்போ இங்கே அப்படியே இருக்குன்னு வச்சுக்கலாம். யூஸிங் த்ரீ, அதாவது அந்த தேர்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஏபி ஏபி ஸ்கொயர்டையும் ஏசி ஸ்கொயர்டையும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக அந்த பிசி ஸ்கொயர்னு எழுதிட்டோம். இப்போ ஏஎல்லும் ஏஎம்மும் நமக்கு தேவையில்லை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஆனால் ஏஎல் அப்படின்றது வந்து ஏசியில் பாதின்னு நமக்கு தெரியும், ஏஎம்ன்றது ஏபியில் பாதின்னு நமக்கு தெரியும், அதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஏஎல்ன்ற இடத்துல இதை போட்டுக்கலாம், அதாவது ஏசி பை டூ. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் எழுதிக்கோங்க, ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இந்த ஏஎம்க்கு பதிலாக, ஏஎம்க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா ஏபி இருக்குது. அப்போ ஏபி பை டூ த ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். இப்போ ஸ்கொயரை உள்ளே கொண்டுட்டு போகிறோம். அப்போ இது என்ன ஆகும்னா, ஏசி ஸ்கொயர் பை ஃபோர் ப்ளஸ் இங்கே பிசி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணால் ஏபி ஸ்கொயர் பை இங்கேயும் ஃபோர். ஸோ இது ரெண்டுத்துக்குமே டினாமினேட்டர் ஃபோர் காமனாக இருக்குது. ஸோ அது ரெண்டத்தையும் மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும்னு பாருங்கள், இந்த பிசி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், இந்த ரெண்டு டேர்முக்கும் ஃபோர் காமனாக இருக்கிறதுனால ஃபோருக்கு ஒரு காமனாக எடுத்துகிட்டு மேலே ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர்னால் கண்டிப்பாக நமக்கு என்னென்னு தெரியும், பிசி ஸ்கொயர்னு தெரியும், அதான் நம்மளோட ஈக்குவேஷன் த்ரீ. அப்போ இது வந்து பிசி ஸ்கொயர் பை ஃபோர்னு நம்மளால் எழுத முடியும். இது வந்து யூஸிங் த தேர்ட் ஈக்குவேஷன் தான், யூஸிங் தேர்ட் ஈக்குவேஷன். இதை வந்து பை ஒன்னு எழுதிக்கலாம். இந்த பக்கம் ஆக்சுவலாக இங்கே நம்ம என்ன ஆட் பண்ணிகிட்டே வரோம்னா, ஆக்சுவலாக பிஎல் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎம் ஸ்கொயர் தான் நம்ம வந்து எழுதிட்டே வரும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனில் பிஎல் ஸ்கொயர்டும் சிஎம் ஸ்கொயர்டும் தான் இருந்துச்சு, அதுதான் அப்படியே இங்கே எல்லா ஸ்டெப்லையும் வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் இங்கே நான் மறுபடியும் எழுதியிருக்கேன். அப்போ பிஎல் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎம் ஸ்கொயர் ஆட் பண்ணால் இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. இப்போ இங்கே டினாமினேட்டரில் ஒன் இருக்குது, ஃபோர் இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கணும், ஒன்றுக்கும் ஃபோருக்கும் எல்சிஎம் ஃபோர் தான். ஃபோர் ஃபோர் இன்ட்டு பிசி ஸ்கொயர்டு வந்து ஃபோர் பிசி ஸ்கொயர்ட் ஆகிடும். இங்கே ஒன் இன்ட்டு பிசி ஸ்கொயர்டு வந்து ஒன் பிசி ஸ்கொயர்ட் ஆகிடும். ஈக்குவல் டு பிஎல் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎம் ஸ்கொயர்டு அப்படியே இருக்குது. இப்போ ஃபோர் பிசி ஸ்கொயர்டும் ஒன் பிசி ஸ்கொயர்டும் ஆட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் என்ன, ஃபைவ் டைம்ஸ் பிசி ஸ்கொயர். இந்த டினாமினேட்டரில் இருக்க ஃபோர் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டால் மல்டிப்ளைடு. அப்போ ஃபோர் இன்ட்டு பிஎல் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎம் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதுதான் அவங்க நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்க ப்ரூஃபு. ஃபோர் ஃபோர் டைம்ஸ் பிஎல் ஸ்கொயர்டும் சிஎம் ஸ்கொயர்டும் ஸ்கொயர் உள்ளே இருக்குது, சிஎம் ஸ்கொயர்டும் ஆட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் வந்து ஃபைவ் டைம்ஸ் பிசி ஸ்கொயர்டான்னு கேட்டிருக்காங்க, அதுதான் ப்ரூவ் ஆயிருக்கு. ஒன்றுமே இல்லை, இங்கே டிவைடில் இருக்கிற ஃபோரை நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருக்கோம், அது மல்டிப்ளை இருக்குது. ஸோ ஃபோர் இன்ட்டு இந்த டேர்ம் எடுத்து அப்படியே எழுதியிருக்கோம். இதே ஃபோர் பிசி ஸ்கொயர்டும் ஒன் பிசி ஸ்கொயர்டும் ஃபைவ் பிசி ஸ்கொயர்ட் ஆயிடுச்சு. எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிட்டிங்களோ உங்களோட ப்ரூஃப் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ஃபைவ் மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சம். உங்களோட எக்ஸாம்பிள் தேர்ட்டீனில் புக் பேஜ் நம்பர் 148 இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் ஆர் வீடியோ, சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.